எக்ஸலண்ட். ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஒரு ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நம்ம என்ன பண்ணுறோன்னா, பவர் ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம். இந்த பவர் ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, மதர் போர்டில் ஒரு சிப்பு இருக்குது. அந்த சிப்பில் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயாஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை லோட் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல பவர் ஆன் ஆன உடனே கண்ட்ரோல் எங்கே போகுது அப்படின்னா, பயாஸுக்கு போகுது. அப்போது அந்த பயாஸில் இருக்கிற சாஃப்ட்வேர் என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்க்ரீனில் ஏதேதோ பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்துட்டு அதில் டெக்ஸ்ட்லாம் வரும். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா, பயாஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகுது. ஸோ என்ன ரன் ஆகுதுன்னா, பயாஸ் ரன் ஆகுது. பயாஸ், சரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணும். அப்படின்னா என்னென்னா, என்னென்ன டிவைஸ் அந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோ அந்த டிவைஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, செக் பண்ணிக்கும். எவ்வளோ ரேம் இருக்குது, கீபோர்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குது, மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ப்ரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இது என்ன பண்ணுதுன்னா, செக் பண்ணுது. இதுக்கு பேர் என்னென்னா, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஏன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியும். இப்போ கம்ப்யூட்டரில் கீபோர்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்புட் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு ப்ரிண்டரே இல்லை, ப்ரிண்ட் அவுட் எப்படி எடுக்க முடியும்? அப்போது இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டில் சில இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸை என்ன பண்ணுன்னா, வெரிஃபை பண்ணிக்கும். எவ்வளோ ரேம் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கும். இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது ஒன்று, அது நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது ஒன்று. இந்த இடத்துலையே சப்போஸ் ஏதாவது ஒரு மெமரியில் ஃபால்ட்டோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன ஆகுனா, பீப் சவுண்ட் வரும். ஒவ்வொரு காம்போனன்ட் ஃபெயிலியூர் ஆகும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீப் சவுண்டோ இல்லை ரெண்டு பீப் சவுண்டோ இல்லை ஒரே பீப் சவுண்ட் லாங்கராகவோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அது என்ன ஆகுனா, கம்ப்யூட்டர் ஏதாவது மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நின்றுடும். வேரேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அப்படின்றத இந்த பயாஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பயாஸில் இந்த பயாஸில் என்ன கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட்அப் மீடியா. இந்த ஸ்டார்ட்அப் மீடியா அப்படிங்கிறது நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான். எந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பூட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூட்டிங் சீக்வன்ஸு நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி என்னாகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் செக் பண்ணோம். அது எதுக்கு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது, பயாஸில் இருக்கிற சாஃப்ட்வேர் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச வாட்டி எந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த ஹார்ட் டிஸ்கை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்டிங் பொசிஷனில் போயிட்டு அங்கே கண்ட்ரோலை விட்டுரும். அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை தான் நம்ம ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அதனுடைய பூட் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்டிங் ஏரியா, ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய பூட் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூட் செக்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பயாஸ் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம். இந்த பூட் செக்டரில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அங்கேருந்து தன்னுடைய வேலையை தொடங்கும். சரி, இப்போ இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா விண்டோஸ், மேக் ஓஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய லைனக்ஸ், யூனிக்ஸ் லைனக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன ஓஎஸ் இருக்கோ அந்த ஓஎஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சில சப்போஸ் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பூட் செக்டரில் பார்த்திங்கன்னா ஓஎஸ் செலக்டர் சாஃப்ட்வேரையும் லோட் பண்ணியிருக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரே ஹார்ட் டிஸ்கில் நான் விண்டோஸையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், லைனக்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படி இல்லைன்னா விண்டோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி, விண்டோஸ் எக்ஸ்பியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் 8 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெண்டில் எது வேணாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பூட் செக்டரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கு நீங்கள் எந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற செலெக்ஷனும் அங்கே வரும். எதுவாக இருந்தாலும் சரி இந்த பூட் செக்டர்லேருந்து எய்தர் டைரெக்டாக ஒரே ஓஎஸ் இருந்தால் அந்த ஓஎஸ் டைரெக்டாக லோட் ஆக ஆரம்பிக்குது. மல்டிபிள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா லிஸ்ட்டு வருது. நம்ம எந்த ஓஎஸை நம்ம ரன் பண்ணுமோ அந்த ஓஎஸ் லிஸ்ட்டு வரும். நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ஓஎஸ்குள்ளார என்டர் ஆகுது. ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா முக்கியமான வேலை என்ன, இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய கம்ப்யூட்டரில். இப்போ என்னாச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிடுச்சு. எதுக்காக சார் ஓஎஸ், பயாஸ் வேலையே பயாஸே எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னா பயாஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சாஃப்ட்வேர். அதனால் அதில் ஒரு எது எசென்ஷியலாக வேணுமோ அதை மட்டும்தான் அங்கே லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக புரியாது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா 01110011 எல்லாமே இந்த பைனரியாக தான் கொடுத்து ஒரு என்டர் அடிக்க வேண்டியிருக்கும். இது இந்த மாதிரி ஒவ்வொரு கோடுக்கும் நம்ம வந்து கோடு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி யாராவது ஞாபகம் வச்சுக்கிட்டு கோடிங் ஞாபகம் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை இயக்க முடியுமா? இயக்க முடியாது. அதனால் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு லேயராக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யுது. எப்படி, நான் வந்து ஒரு கமாண்டை கொடுக்குறேன், அது நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயோ இல்லை ஹையர் லெவல் லாங்குவேஜ்லேயோ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சைனாவில் பார்த்திங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜெர்மனில் பார்த்திங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தமிழ் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை, அதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கு நல்லா இங்கிலீஷ் வரும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு கமாண்ட் நான் கொடுக்குறேன், இது என்னென்ன கமாண்ட் அப்படிங்கிறது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்யூட்டர்கிட்ட எனக்கு டேட்டை இன்றைக்கி டேட் என்னன்னு சொல் அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கங்களேன். டேட்டுங்கிறது ஒரு கமாண்டு. இந்த டேட்டுங்கிற கமாண்டை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கிட்டு இந்த டேட்டை இந்த கம்ப்யூட்டரில் இருந்து ஃபெச் பண்ணி இதை வந்து வாங்கி அதை மறுபடியும் யூஸருக்கு ஸ்க்ரீன் வழியாக டிஸ்பிளே பண்ணுற வேலையை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கும் ஹார்டுவேருக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேட்டராக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யுது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இந்த கம்ப்யூட்டரை எப்படி வேணாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை நமக்கு கொடுக்குது. எப்படி அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரியெல்லாம் சாஃப்ட்வேரை நம்ம கிரியேட் பண்ணி இந்த ஓஎஸ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓஎஸ் அந்த சாஃப்ட்வேரை நமக்கு வேணுங்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுறோம், ரன் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ இதுதான் நடக்குது.
ஸோ இப்போ ஒரு மறுபடியும் ஒரு முறை சம்மரைஸ் பண்ணுறோம் பாருங்கள். கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே பயாஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. அதில் குறிப்பாக போஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ஆப்ரேஷன். எல்லா காம்பனண்ட்டு என்ன காம்பனண்ட் இருக்குது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு, எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு, எல்லாமே ஓகேவாக இருந்தால் என்ன பண்ணுது, கண்ட்ரோலை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த ஹார்ட் டிஸ்கில் பூட் செக்டார்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த இடத்துல கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பூட் செக்டாரில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. சில டைமில் நீங்கள் யோசிச்சு, இது சில டைமில் இந்த மாதிரி எரர் வந்திருக்கும், பூட் செக்டார் இன்வேலிட் பூட் செக்டார் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஹார்ட் டிஸ்கில் அந்த பூட் செக்டாரில் இருக்க வேண்டிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அங்கே கரப்ட் ஆகிடுச்சு. அந்த அதுக்குண்டு பூட் செக்டாருங்கிறது என்னென்னா ஒரு ஃபைல் தான், அந்த ஃபைல் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கணும், அந்த ஃபைல் அங்கே இல்லை அது கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அனேபிள் டு ஸ்டார்ட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகே, பூட் செக்டார் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்காக ப்ரைமரியாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்க்கும் ஃபிசிக்கல் ஹார்ட்வேருக்கும் இன்ட்ராக்ஷன்றது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு டிரான்ஸ்லேட்டராக வேலை பண்ணுது. நான் கொடுக்குற கமாண்டை கம்ப்யூட்டருக்கு என்னென்ன சீக்வன்ஸ்லலாம் கமாண்ட் கொடுக்கணுமோ அந்த கமாண்டாக மாற்றி கொடுத்து அதனுடைய அவுட்புட்டை எடுத்து நமக்கு புரிகிற மாதிரி மானிட்டர்லேயோ இல்லை பிரிண்டர்லேயோ கொடுக்குற வேலையை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது. ஓகே சார், இதுக்கும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் கமாண்ட் விண்டோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ரைட், இப்போது கம்ப்யூட்டரை நான் ஆன் பண்ணிட்டேன், எப்போ கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், எப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் இந்த மவுஸை பிடிச்சிட்டு எப்போ ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் வேணும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். எது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது சில இம்பார்ட்டண்ட் ஒர்க்கெல்லாம் அது வந்து இப்போ நம்ம கொடுக்குற கமாண்டை கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணி தயார் நிலைக்கு எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம ஏதாவது இன்புட் கொடுக்க முடியும். இன்புட் அப்படிங்கிறது ஒரு மவுஸை கொண்டு போய் கிளிக் பண்ணுறதாக இருக்கலாம், இல்லை கீபோர்டு வழியாக டைப் அடிக்கிறதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுக்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெஸ்க்டாப் வரும். டெஸ்க்டாப் வந்துட்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ஸ்டார்ட் ஆகி முடித்த உடனே இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இதாகும். அப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து டெஸ்க்டாப் ஃபுல்லாக நமக்கு விசிபிலிட்டியில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுவே டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் என்னாகும் அப்படின்னா, இப்போ ஆகிற மாதிரிலாம் இவ்வளோ நேரம் ஆகாது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. எங்களுக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-10 செகண்டுக்குள்ளார ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ண வேலைகள் மிக 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 குறைவு, ரொம்ப கம்மியான வேலையை தான் பண்ணும். அதுக்கு பேரே டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடித்தவொடனே டக்குன்னு வந்து நிற்கும். அது வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஓகே இப்போ நம்ம கமாண்ட் கொடுக்கலான்னு அர்த்தம். அந்த இது பார்த்திங்கன்னா இப்போது அந்த மாதிரி இல்லை. இப்போது ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன ஆகுது, விண்டோஸ்னுடைய டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம் வரும்போது தான் நமக்கு ஸ்டார்ட் ஆனதாக தெரியுது, அங்கே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். பட் ஒரு ப்ரோக்ராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டா உண்மையாலுமே லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கோர்ஸை பண்ணி பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போது எங்களுக்கு எப்படி வருமோ அந்த விண்டோ, அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கமாண்ட் வழியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி விண்டோஸில் கொடுத்துருக்காங்க. அந்த கமாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஎம்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு டெஸ்க்டாப் ஆப் வருது. இதை இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்க்ரீன் என்ன அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். நாங்கள் ஆதிகாலத்தில் ஒரு மெஷினை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எடுத்தவொடனே என்ன வந்து நிற்கும்னா இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும். ஃபுல்லாக இந்த இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது, அப்போ எப்படி இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீனும் இது தான் வரும். ஸோ இது வந்துட்டு இங்கே இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள், இந்த பிளிங்க் ஆகிறதுக்கு பேர் கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாயிண்டர் தான் நமக்கு கர்சர், இப்போ இங்கே இருக்கிற பாயிண்டர் தான் கர்சர். ஆனால் அப்போது இங்கே பிளிங்க் ஆகிட்டுருக்கு பாருங்கள், அதுதான் கர்சர். இந்த கர்சர் எப்போ பிளிங்க் ஆகுதோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இப்போ கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ ஒரு கமாண்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த கமாண்டுக்கு இந்த கம்ப்யூட்டர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கமாண்ட் விண்டோ அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது நார்மல் மோடு. இப்போது நார்மல் மோட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடுன்னு இருக்குது. எதுக்காக நார்மல் மோட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நார்மல் மோடில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில கமாண்ட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் சில அட்வான்ஸ்டு கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இது ஏன் இந்த மாதிரி பிரித்தாங்க அப்படின்னா இந்த எந்தளவுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஃப்ளெக்சிபிளாக பண்ணணும்னு நினச்சாங்களோ அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேருடைய வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அதை மக்கள் வந்து தவறாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சாதாரண யூசர், இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் நார்மல் மோடில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி, அவங்க சில ஆப்ரேஷன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. தெரியாமல் நான் இன்ஸ்டால் பண்ணேன், எல்லாம் டெலிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவங்க ஏதோ ஒரு முக்கியமான டேட்டா இன்புட் பண்ணி வச்சுருக்காங்க, அது எல்லாம் போயிடுச்சுன்னா பிரச்சனை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நார்மல் மோடு அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடுங்கிறத பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது எப்படி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சிஎம்டின்னு டைப் அடிச்சிங்கன்னா இது வருது இல்லையா, டைரெக்டாக லெஃப்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நார்மல் மோடில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே ரைட் கிளிக் அடிச்சிங்க அப்படின்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிறது என்ன அப்படின்னா இது இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வருது, அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு வருது. அப்போது இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இன்னொரு முறை நார்மல் மோடில் ஸ்டார்ட் பண்ணுறேன், சிஎம்டி கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வெறும் கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் நார்மல் மோட் இருக்கா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் இருக்கான்றதை இந்த டைட்டில் பார்த்தே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போது இதுதான் கமாண்ட் விண்டோன்னு தெரியுது. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட்டில் போங்க, இங்கே போயிட்டு சிஎம்டி அப்படின்றது தான் கமாண்ட். இங்கே பாருங்கள் சிஎம்டி சிஎம்டி கொடுத்தீங்கன்னா இது வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட்டில் ஒரு இங்கே ஸ்டார்ட் அப் விண்டோவிலேயே இங்கே இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் பாருங்கள், மோரில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, இது பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்னா என்னென்னு தெரியுது. இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற லைன் அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வருது. டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஏன் வந்து ஆரம்பத்தில் பேர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்னுடைய முக்கியமான விஷயமே என்னவாக இருந்ததுன்னா மேனுவலாக எழுத்து மூலமாக எழுதிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி அதை வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு டிவைஸாகத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் சில காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன்ஸ், பட் எதுக்காக இருந்தாலும் மெயின் என்ன அப்படின்னா ஒரு ஃபைலில் சம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அப்போது எல்லா டாஸ்க்கும் நம்ம வந்து ஃபைலாக என்னென்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை சுற்றியே எல்லா டாஸ்க்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஃபைல்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ஏதோ ஒரு டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அந்த டிஸ்க்கு பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா ஒர்க்கும் என்னுடைய டிஸ்கில் இருக்கிற ஃபைல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே கீ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நான் இப்போ எந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கேன்,
அதில் எந்த குறிப்பிட்ட ஃபோல்டரில் இருக்கேன் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதை தான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் சொல்லுது. இப்போ எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னா, சீக்கோலனில் யூசர்ஸில் டச் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கும். சரி, இதனுடைய மீனிங் என்ன என்னன்றதுலாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இங்கே பாருங்கள், இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தேன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன் போயிட்டே இருக்குது. ஏன்னா எம்டி கமாண்ட்ஸுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதில் வர ப்ராம்ப்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கரண்ட்லி எந்த டிரைவில் இருக்கோம், அதில் குறிப்பாக எந்த பாத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஃபர்மேஷனாக வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு கர்சர் வந்துச்சு, அந்த கர்சர் எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கே நம்ம டைப் அடிக்கிறதுலாம் அங்கே தான் வரும். ஒரு கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைப் அடித்து என்டர் அடிக்கிறது ஒரு கமாண்டும். சரி, இது வரைக்கும் எப்படி கமாண்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோஸ் பாக்ஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மோடில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் சில கமாண்ட்ஸை கற்றுக்கிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். பை த டைம் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணி சும்மா என்டர் அடித்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பண்ணிக்கோங்க. வீல் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.